அனைவருக்கும் ஆக்கம் த கிரியேஷன் சேனலின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் சகோதரி பாரதி. இன்னைக்கு நாம 3 நிமிஷத்தில் முடிகிற மாதிரி ஒரு குட்டி கதையை கேட்க போகிறோம். கதையினுடைய பெயர் மந்திர கூழாங்கல். வாங்க நண்பர்களே, கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாள் இளைஞன் ஒருவன் அவன் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். அவன் வீட்டு பரணை சுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அதுவரை அவன் கவனித்திராத ஒரு புத்தகத்தை கண்டெடுத்தான். அது ஒரு மிக பழைய புத்தகம். பக்கங்கள் எல்லாம் மஞ்சள் படிந்து மடிந்து போயிருந்தன. பக்கங்களை திருப்புகையில் மிக கவனம் தேவையாக இருந்தது. இல்லாவிட்டால் பக்கங்கள் உதிரத் தொடங்கின. அவன் அந்த புத்தகம் மந்திர மாயங்கள் பற்றியது என்று அறிந்து கொண்டான். எத்தனையோ முறை படிக்க முயன்றும் அவன் ஒரே ஒரு பத்தியில் உள்ள கருத்தை மட்டும் தெரிந்து கொள்ள முடிந்தது. மற்றவை அவனுக்கு புரியவில்லை. அந்த பத்தியில் கருங்கடற்கரையில் கிடைக்கும் மாய சக்தி மிக்க ஒரு கருப்பு கூழாங்கலை பற்றி சொல்லப்பட்டிருந்தது. அந்த கல்லால் எதை தொட்டாலும் அதை தங்கமாக மாற்றிவிடுமாம். அந்த கல்லை எப்படி கண்டுகொள்வது என்றும் அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருந்தது. தொட்டு பார்த்தால் மற்ற கற்கள் எல்லாம் பனிக்கட்டி போல் குளிராயிருக்க அந்த கல் மட்டும் வெதுவெதுப்பாய் இருக்குமாம். இதை தெரிந்து கொண்ட மனிதனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. கருங்கடற்கரையை நோக்கி உடனே புறப்பட்டான். அங்கு தினமும் காலையிலிருந்து மாலை வரை அவன் ஒவ்வொரு கல்லாய் தொட்டு பார்த்து தேடத் துவங்கினான். கடற்கரையில் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை கருங்கூழாங்கற்கள் கிடந்தன. அவனுக்கு ஒரு முறை சோதித்த கல்லை மறுபடி சோதிக்காமல் இருக்க வேண்டுமே என்று கவலை வந்துவிட்டது. சோதித்த கல்லை கடலுக்குள் உடனே எரிந்துவிட்டால் குழப்பம் வராது என்று யோசித்து அதன்படியே ஒவ்வொன்றாய் அவன் கற்களை எடுத்து உணர்ந்து அதை கடலுக்குள் எரிந்தான். பல மாதங்களும் வருடங்களும் இப்படியே கடந்து போயின. கல்லும் கிடைக்கவில்லை. அவனும் விடுவதாக இல்லை. கற்களை தொட்டு பார்த்து கடலுக்குள் எரியும் பணி அவனுக்கு அனிச்சை செயலாக மாறிவிட்டது. ஒரு நாள் மாலை மிகுந்த தேடலுக்கு பிறகு களைத்து போய் கடற்கரையை விட்டு செல்லும் பொழுது ஒரு கருப்பு கூழாங்கல் அவன் கண்ணில் பட்டது. அதை கையில் எடுத்தான். அது வெதுவெதுப்பாய் இருந்தது. ஆனால் பல வருட பழக்கத்தால் எப்பொழுதும் போல அதையும் யோசிக்கும் முன் கடலில் தூர எரிந்து விட்டான். இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, விடாமுயற்சி என்பது எந்த அளவுக்கு அவசியமோ அதே போல செய்யும் செயல்களில் எப்பொழுதும் கருத்தும் கவனமும் அவசியம். அது இல்லாம போனா நம்ம என்ன செய்யறோன்றத தெரியாம பல தவறுகள் நிகழவும் வாய்ப்பு இருக்கு. பழக்கங்களுக்கு எப்பொழுதும் நம்ம அடிமையாக போகக்கூடாது. இந்த கதை நான் சிறுவர் மலர்ல படித்த கதை. இதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, கூடவே உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு ஆக்கம் த கிரியேஷன் சேனலில் இணைந்திருங்கள். ஒன்றாக இணைந்திருப்போம், கதைகளோடு ஒன்றாக பயணிப்போம். மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.